Hi everyone, this is Naresh from Bookviz channel. In this video, we are going to see the character list of the play Hamlet. So friends, in the characters laam paathitu nama play oda story paakalam. So easy irukum. So familiar writing na once in the characters oda easy irukum and the stories a kekumbodhu ungalku. Okay, ipo characters paakalam. First, Prince Hamlet. Ivar vandu Prince of Denmark, adoda King Hamlet oda paiyan, then Gertrude, Queen of Denmark உடைய பையன். Then இந்த பிளேயோடைய புரோட்டகானிஸ்டும் கூட. இவர் எந்த முடிவுமே அவசர அவசரமாக எடுக்க மாட்டார், ரொம்பவே யோசிச்சு தீர விசாரித்து அதுக்கப்புறம் பொறுமையாக எடுப்பார் முடிவு. அவருடைய பொறுமையான முடிவுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, அதை நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஒன் கோஸ்ட். இந்த கோஸ்ட் வந்து யாரை ரிசம்பிள் பண்ணுதுன்னா கிங் ஹாம்லெட்டை. கிங் ஹாம்லெட்டுடைய ஸ்பிரிட் தான் இந்த கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் கிளாடியஸ். இந்த கிளாடியஸ் வந்து கிங் ஹாம்லெட்டுடைய பிரதர். அதுக்கப்புறம் இவர் வந்து கிங்காக மாறிடுவார், தென் ஜெட்ரூடையும் கல்யாணம் பண்ணிப்பார். ஃபோர்த் ஒன் குவீன் ஜெட்ரூட். இவங்க வந்து குவீன் ஆஃப் டென்மார்க், அதோட ஹாம்லெட்டுடைய அம்மாவும் கூட. ஃபிஃப்த் ஒன் பொலோனியஸ். இவர் வந்து கிங் கிளாடியஸுடைய சீஃப் கவுன்சிலர், ஒரு கோர்ட்டியர். தென் இவர் வந்து லாயர்டஸ் அண்ட் ஒஃபீலியாவுடைய அப்பா. இவர் கிளாடியஸ்க்கு ரொம்பவே லாயலாக இருப்பார். தென் சிக்ஸ்த் ஒன் ஹொராஷியோ. ஹொராஷியோ வந்து ஹாம்லெட்டுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட், தென் ஒரு லாயல் கம்பானியன், கடைசி வரைக்கும் கூட இருப்பார் ஹாம்லெட்டோட, பிரின்ஸ் ஹாம்லெட்டோட. செவன்த் ஒன் ஒஃபீலியா. ஒஃபீலியா வந்து ஹாம்லெட் லவ் பண்ணுற லேடி அண்ட் பொலோனியஸுடைய டாட்டர். ஓகே, எயித் ஒன் லாயர்டஸ். இவர் வந்து சன் ஆஃப் பொலோனியஸ், ஒஃபீலியாவுக்கு பிரதர். தென் நைன்த் கேரக்டர் பர்னார்டோ. அப்புறம் டென்த் ஒன் மார்செலஸ். இந்த பர்னார்டோவும் மார்செலஸும் கேசல் கார்டு. இவங்க ரெண்டு பேருமே அந்த எல்சினோர் கேசலில் காவலுக்கு நிற்பாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோஸ்ட்டை என்கவுண்டர் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை இவங்க ஹொராஷியோக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதை நம்ம அதை பிளேயில் ஸ்டோரியை பார்க்கும் போது சொல்கிறேன். தென் லெவன்த் ஒன் ஃபோர்ட்டின்பிராஸ். இவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் நார்வே. இவர் வந்து குயிக் திங்கர், உடனே முடிவெடுப்பார். அவர் திங்க் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆக்ஷன் வந்து நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுவார். இவருக்கும் பிரின்ஸ் ஹாம்லெட்டுக்கும் நிறைய கான்ட்ராரியான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஸ்டோரியை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். தென் டுவெல்த் ஒன் வந்து கேப்டன். இந்த கேப்டன்ற இந்த கேரக்டர் வந்து ஃபோர்ட்டின்பிராஸோடைய ட்ரூப்பில் ஒரு பர்சன். இவரோட பிரின்ஸ் ஹாம்லெட் ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பார். அந்த கான்வர்சேஷனில் தாட்ஸ் பற்றியும் ஆக்ஷன் பற்றியும் அவர் பேசியிருப்பார் டீட்டெயில்டாக, அது இந்த பிளேயில் இருக்குது. தென் தேர்டீன்த் ஒன் கார்னீலியஸ். கார்னீலியஸ் வந்து அவரோட ஃபோர்டீன்த் ஒன்னான ஓல்ட் மேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நார்வேக்கு போவாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் அம்பாசிடராக போவாங்க. கிங் கிளாடியஸ் அனுப்பி வைப்பார். இந்த பிரின்ஸ் ஃபோர்ட்டின்பிராஸை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ரீசனுக்காக இவங்க ரெண்டு பேரையும் அனுப்புவார். ஃபிஃப்டீன்த் ஒன் ரோசன்கிரான்ஸ். தென் சிக்ஸ்டீன்த் ஒன் கில்டன்ஸ்டன். இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹாம்லெட். அப்புறம் கிங் கிளாடியஸ் இவங்க ரெண்டு பேரையுமே ஹயர் பண்ணி வைப்பார் ஒரு ஸ்பையாக, பிரின்ஸ் ஹாம்லெட் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றத வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் செவன்டீன்த் ஒன் ஃபர்ஸ்ட் பிளேயர். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து ஒரு ட்ரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து வந்திருப்பாங்க இவங்க கண்ட்ரிக்கு. ஸோ அவங்கள ஒரு பர்சன் இவர் வந்து பிரின்ஸ் ஹாம்லெட் கிட்டே பேசுவார். ஸோ பிரின்ஸ் ஹாம்லெட் வந்து ஒரு விஷயத்த சொல்வார், அதாவது ஒரு பிளே த மர்டர் ஆஃப் கோன்சாகோ அப்படின்ற ஒரு பிளேயில் சின்ன எடிட்டட் வேர்ஷனாக இவர் சொல்வார். அதை வந்து இந்த பிளேயர்ஸ், இந்த ஆக்டர்ஸ் எனாக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் அப்படின்ற இந்த பர்சன் தான். தென் எயிட்டீன்த் ஒன் ஆஸ்ரிக். ஆக்சுவலாக இவர் வந்து கிங் கிளாடியஸுடைய மெசேஞ்சர் அண்ட் கோர்ட்டியரும் கூட. தென் நைன்டீன்த் ஒன் ரெனால்டோ. இவர் வந்து லார்டஸ் ஃப்ரான்ஸில் இருக்கும்போது அவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ அவரோட ஆக்டிவிட்டீஸை ஸ்பை பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டவர். 20th ஒன் செயலர். இவர் தான் வந்து ஹாம்லெட் வந்து இங்கிலாந்துலேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவருடைய லெட்டர்ஸை ஹொராஷியோக்கும் கிங் கிளாடியஸ்க்கும் எடுத்துகிட்டு போவார். தென் 21 அண்ட் 22 செக்ஸ்டன் அண்ட் கிரேவ் டிக்கர்ஸ். இவங்க ரெண்டு பேருடைய ரோல் என்னென்னா ஒஃபீலியாவுடைய கிரேவை டிக் பண்ணுறதும் அவங்களோட கிரிமேஷன் அந்த செர்மனியை நடத்துகிறதும் இவங்களுடைய வேலை. ஸோ இதோட இந்த கேரக்டர்ஸ் லிஸ்ட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிளேயோடைய ஷார்ட் சம்மரி அண்ட் பிளாட் அவுட்லைனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிளேவுடைய சம்மரியை பார்க்கலாம். தேங்க்யூ.